Hi friends, welcome back to my channel. இதன் அவரசம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோக்னட் மில்க் புலாவ். தேங்காய் பால் வச்சு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரை காய வச்சு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டு அது காஞ்சதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா அது கூட 4 பச்சை மிளகாய் இந்த இவ்வளோத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஆனியனை ஃப்ரை பண்ணுறது தான். ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது நான் ஏற்கனவே 2 கப் பாஸ்மதி ரைஸை கழுவி 10 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதையும் வதக்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த புலாவ் நல்ல உதிரியாக வரும். அதுக்காக தான் இப்போது வதக்குறோம். இதை கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா 1 கப் தேங்காய் பால், 2 கப் தண்ணி, மொத்தமாக 3 கப் இது அவ்வளோத்தையும் நம்ம இந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க ரைஸில் விட்டுறலாம். விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு இன்னும் உப்பு வேணும்னா இந்த நேரத்தில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இன்னும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் போட்டுடலாம். இப்போ நான் 1 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ரைஸு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. உடையாமல் கிளறி விடுங்க. கடைசியாக நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான கோக்னட் மில்க் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு வெரைட்டி ரைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.